ஓம் சாந்தி. 17/3/2021 சக்கார முரளி முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஞானக்கடல் தந்தையின் மூலம் நீங்கள் மாஸ்டர் ஞானக்கடல் ஆகியுள்ளீர்கள். உங்களுக்கு ஞானத்தில் மூன்றாம் கண் கிடைத்துள்ளது. ஆகவே நீங்கள் த்ரிநேத்ரி, த்ரிகால தரிசி மற்றும் த்ரிலோக்கிநாத் ஆகியுள்ளீர்கள். ஞானத்தின் மூலமாக மூன்றாவது கண் கிடைத்துள்ளது. ஆகவே நீங்கள் த்ரிநேத்ரி, த்ரிகாலதரிசி, த்ரிலோக்கிநாத் ஆகியுள்ளீர்கள். கேள்வி: உலகில் ஆன்மீக சேவை குழந்தைகளாகி உங்களை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது, ஏன்? பதில்: ஏன் என்றால் உங்களுக்கு தான் பரமாத்மாவின் சக்தி கிடைக்கிறது. முதலாவதாக, ஆத்மாக்களாய் உங்களுக்கு பரமாத்மாவின் மூலமாக ஞானத்தில் ஊசி செலுத்தப்படுகிறது. அதன் மூலம் நீங்கள் விகாரங்களின் மீது தானும் வெற்றியடைகிறீர்கள் மற்றும் பிறரையும் அடைய வைக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சேவை வேறு யாராலும் செய்ய முடியாது. ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் இந்த ஆன்மீக சேவை செய்கிறீர்கள். ஓம் சாந்தி. தந்தையின் நினைவில் அமர வேண்டும். வேறு எந்த தேகதாரியின் நினைவிலும் அமரக்கூடாது. புதிதாக வரக்கூடியவர்கள் தந்தையை தெரிந்து கொள்வதே இல்லை. அவரது பெயர் சிவபாபா. அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அனைவருக்கும் சக்தியை வழங்கக்கூடிய வள்ளல். ஆனால் அவர் யார் என்பது உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. பாரதத்தில்தான் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகின்றனர். ஆனால் ஞானத்தில் மூன்றாவது கண் இல்லை. தந்தையை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. பாடல்: கண் இழந்தவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. இந்த பாடல் மூலம் ஞானத்தின் மூன்றாம் கண் யாருக்கும் இல்லை என்பது நிரூபணமாகிறது. தந்தையை அறியாமல் இருப்பது என்பது அஞ்ஞானமாகும். தந்தையை தந்தையின் மூலம் அறிவது என்பதுதான் ஞானமாகும். ஞானக்கடலின் குழந்தைகளாகிய நீங்கள் மாஸ்டர் ஞானக்கடலாகி விடுகிறீர்கள். மூன்றாம் கண் என்றாலே த்ரிநேத்ரி, அதாவது மூன்று காலத்தினுடைய ஞானத்தையும் ஆத்மாவையும் பரமாத்மாவை பற்றி பாபா சொல்லித்தருகிறார்கள் இல்லையா, அந்த த்ரிநேத்ரி மூன்றாவது கண்ணுடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாபா சொல்கிறார், நீங்கள் முதலில் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தபோது அனைவரும் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். இப்போது தூய்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள். தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பித்து அனைவரையும் தூய்மையாக ஆக்கியிருந்தார். இப்போது மீண்டும் குழந்தைகளுக்கு சேவாதாரியாகி சேவை செய்வதற்காக வந்திருக்கிறார். மற்றபடி இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் ஸ்தூலமான சேவாதாரிகள். நீங்கள் ஆன்மீக சேவாதாரிகள். ஆகவே இந்த ஞானத்தை சொல்லக்கூடியவர் பிரம்ம பாபா சொல்வதில்லை, சிவ பாபா தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார். நிராகார தந்தை இந்த உடலை ஆதாரமாக எடுக்கிறார். சிவ பாபாவிற்கு தனக்கென்று சரீரம் கிடையாது. சாலிகிராம் ஆத்மாக்களுக்கு அவர் அவர்களுடைய உடல்கள் இருக்கின்றன. மறுபிறவி எடுத்து எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகின்றனர். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவதாக, தந்தையின் ஸ்ரீமத்படி பாரதத்திற்கு உண்மையிலும் உண்மையான சேவை செய்ய வேண்டும். சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து சக்தியை அடைந்து 5 விகாரங்கள் எனும் எதிரிகள் மீது வெற்றி அடைய வேண்டும். 2, மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். ஞானத்தை தாரணை செய்து முள்ளிலிருந்து மலராக ஆக வேண்டும் மற்றும் மற்றவர்களையும்
ஆக்க வேண்டும். வரதானம் ஸ்ரீமத் மூலம் சதா குஷி மற்றும் லேசான தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய மனதின் வழி மற்றும் மற்றவர்களின் வழியிலிருந்து விடுபட்டவராக. விளக்கம் எந்த குழந்தைகள் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறதோ அவர்களுடைய மனம் சதா திருப்தியாக இருக்கும். மனதில் எந்த விதமான குழப்பமும் இருக்காது. ஸ்ரீமத்படியில் நடப்பதால் இயற்கையான குஷி இருக்கும், லேசான தன்மையின் அனுபவமாகும். எனவே எப்போதெல்லாம் மனதில் குழப்பம் வருகிறதோ, சிறிதளவு கூட குஷியின் சதவிகிதம் குறைந்து விடுகிறதோ, அப்போது உங்களை சோதனை செய்து பாருங்கள். நிச்சயமாக ஸ்ரீமத்திற்கு அவமரியாதை இருக்கும். அதனால் சூக்ஷ்மமாக சோதனை செய்து மனதின் வழி மற்றவர்களுடைய வழியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுங்கள். ஸ்லோகன் புத்தி என்ற விமானத்தின் மூலம் வதனம் வரை சென்றடைந்து ஞான சூரியனின் கிரணங்களை அனுபவம் செய்வதுதான் சக்திசாலி யோகமாகும். இதில் மாத்தேஸ்வரி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள் கேட்கலாம். ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள வித்தியாசம், ஆத்மா பரமாத்மா வெகு காலம் பிரிந்திருந்து மீண்டும் அழகான சந்திப்பை சத்குரு மூலம் சந்திக்கிறார். ஆத்மா பரமாத்மா ரொம்ப காலமாக பிரிந்திருந்து இந்த சத்குரு இந்த தலால் மூலமாக சந்திக்க வந்துள்ளார். பல காலம் என்பதன் பொருள் வெகு காலமாக ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்காமல் இருந்தார்கள். எனவே இந்த வார்த்தைகளின் மூலம் ஆத்மாவும் பரமாத்மாவும் தனிப்பட்டவர்கள் என்பது நிரூபணமாகிறது. இரண்டு, ஆத்மா தன்னைத்தானே மறந்த காரணத்தினால் துக்கம் அடைய வேண்டியிருக்கிறது. தன்னைத்தானே தெரிந்து கொள்ள தொடங்கும் பொழுது ஆத்மா பரமாத்மாவை சந்திப்பது என்பது ஒன்றாகிவிடுகிறது. ஆனால் நாம் ஆத்மா வேறு பரமாத்மா வேறு என்பதை தெரிந்திருக்கிறோம். ஆத்மா பரமாத்மா ஆக முடியாது மற்றும் ஆத்மா பரமாத்மாவோடு கலக்கவும் முடியாது. மேலும் பரமாத்மா மீதும் கூட மாயாவின் கரை ஏற்பட்டுள்ளது என்பதும் கிடையாது. மனதின் அசாந்திக்கான காரணம் கர்ம பந்தனம், மேலும் அமைதிக்கான ஆதாரம் கர்மாத்தீத நிலை. எதுவரை மனிதர்கள் இந்த ஐந்து விகாரங்களின் பந்தனங்களிலிருந்து விடுபடவில்லையோ அதுவரை அசாந்தியிலிருந்தும் விடுபட முடியாது. இந்த கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்கிலிருந்து விடுபடுபவர் அனைவரையும் விடுவிப்பவர் ஒரே ஒரு பரமாத்மா ஆவார். அவர்தான் வந்து இந்த ஞான யோக பலத்தின் மூலம் கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். அதாவது பரமாத்மா மூலம்தான் கர்ம பந்தனம் விடுபடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.